இப்போ இந்த கீதையுடைய எல்லாருமே பகவத்கீதை எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய மையக்கருத்து என்ன? கடமையை செய்யி பலனை எதிர்பாராதுன்னா என்ன அர்த்தம்? இதே தான் ஃப்யூச்சரை வந்து எதிர்பார்க்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதை நோக்கி தான் போகிறோம். பட் இருந்தாலும் இப்போ அதை நம்ம அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க என்னன்னு சொன்னால் இப்போ உள்ளதை கோட்டை விட்டுருவோம். இப்போ நம்ம இப்போ செய்கிறத நல்லா செஞ்சோம்னு சொன்னால் அது அங்கே தான் கூட நம்ம கொண்டு சேர்க்க போகுது. அதனால் நம்ம என்ன சொன்னால் அது எந்த அளவுக்கு அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் அதை நம்ம இறைவன் பொறுப்பில் விட்டுடுறோம் அல்லது டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுடுறோம்னு சொல்லி சொன்னால் ஏதோ அந்த இடத்துல நாம் வந்து செய்ய வேண்டியதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய வெயிட்டிங்கில் இருக்கக்கூடியதை வந்து லேட்டராக நம்ம வச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கிறதுக்காக அந்த டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்டுங்கிற கான்செப்டை நம்ம பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய செயல் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம உதாரணமாக நமக்கு கொஞ்சம் சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நமக்கு திடீர்னு சொல்லி ஏதோ செஸ்ட் பக்கத்தில் ஒரு வலி ஏற்படும். நாம் எல்லாம் ஒன்று வேறு எல்லாம் நல்லா நார்மலாக தான் பட்டு இருந்தாலும் திடீர்னு சொல்லி ஏதோ செஸ்ட்டில் ஒரு பெலி ஏற்படும்னா நம்ம என்ன தோணும்? ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, அந்த டாக்டர் பார்க்குமா, அந்த டாக்டர் இந்த மாதிரி தான் நமக்கு இதாகும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, அது என்னங்கிறதே நமக்கு தெரில. பட் இருந்தாலும் நாம் வந்து அதை நிறைய தேவையில்லாமல் நம்ம அதில் போட்டு குழப்பிக்கிடுறோம். அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு நினச்சோன்னு சொன்னால் அது நம்ம பார்க்குற நேரத்தில் பார்த்துக்கலாம், நம்ம வேணும்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம தேவையில்லாத ஒரு அஜிடேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு அது உண்மையிலே வந்து நமக்கு எட்டாத பகுதி, அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. நமக்கு தெரியல அந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஸாக குழப்பமான பகுதியை வந்து நீங்கள் டோட்டல் மைண்டிட்ட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது எயில்மெண்ட்ஸ் வரும். இந்த எயில்மெண்ட்ஸ் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் ஒரு ஐடியாவை தான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எயில்மெண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு இது எதை பற்றியோ ஐடியாவே இல்லை. நீங்கள் டோட்டல் மைண்டை விட்டுடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன அடுத்தாப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்போ உங்களுக்கு வந்து எட்டக்கூடிய பகுதி இருக்குது. இது எட்டாத பகுதி. எட்டக்கூடிய பகுதியில் இருக்குது. என்ன எட்டக்கூடிய பகுதினா, இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, அல்லது கொஞ்சம் நீங்கள் சுவாசிக்கக்கூடாது செய்கிறீங்க. சுவாசம் கூட எனக்கு உங்களுக்கு ஒரு வேலை தான். நீங்கள் எட்டக்கூடிய பகுதியில் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டே நிமிஷத்தில் அந்த வலியை கூட காணாமல் போயிடும். ஏன்னா நமக்கு பாடியை தனித்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த ஹோமியோ மெடிசனை பற்றி சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வயிற்று வலின்னு சொல்லி ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட போகிறாருன்னு வச்சுக்கிடுங்க. அவர் அந்த டாக்டர் என்ன கேட்பாருன்னு சொன்னால், சரி வயிற்று வலி இருக்குது, அந்த வயிற்று வலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பார். அலோபதி டாக்டர்ஸ் அப்படி கேட்குறது இல்லை. அலோபதி டாக்டர் வயிற்று வலினா வயிற்று வலிக்குள்ள மருந்தை கொடுத்துருவாங்க. ஹோமியோ டாக்டர்ஸ் வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. அந்த வயிற்று வலி ரைட்டு, அந்த வயிற்று வலி சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு இந்த வயிற்று வலி வந்து வேறு எதுவும் வேறு நோயாக இருக்குமோன்னு பயப்படுறேன் நிட்டு ஒரு ஒன்றுமோன்னு சொல்லலாம். அல்லது எனக்கு வயிற்று வலினால் ஒரு வேலையும் செய்ய முடியல, ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஏதோ ஒரு அந்த வயிற்று வலி ரிலேட்டடாக நாம் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவோம். இப்போ அவங்க என்ன மருந்து கொடுப்பாங்கன்னு சொன்னால் வயிற்று வலிக்கான மருந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன கருத்து சொல்கிறோமோ அந்த கருத்துக்கான மருந்து தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த கருத்துக்கான மருந்தை கொடுக்கும்பொழுது அந்த கருத்து நம்மளை விட்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த மருந்தை கொடுக்குறது. அது சம்பந்தமான சிந்தனை நமக்கு வேண்டாங்கிற மாதிரி அந்த சிந்தனையை அரெஸ்ட் பண்ணுற மருந்தை தான் கொடுப்பாங்க. அந்த வயிற்று வலி சரியாயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த டோட்டல் மைண்டுக்கிட்ட சில தேவையில்லாத எல்லாத்தையும் உங்களுக்கு எட்டாத பகுதியெலாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எட்டக்கூடிய பகுதியில் நீங்கள் திருப்பிட்டீங்கன்னு சொன்னால் இயற்கையே அங்கே சில வேலை செஞ்சு எல்லாமே சரியாயிடும். இல்லைன்னு சொன்னால் நாமளே வந்து என்னது அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து என்ன அக்ரவேட் ஆகிரும். அதனால் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்குது. கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, டோட்டல் மைண்ட் ஒன்று இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எட்டக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த எட்டாத பகுதியை வந்து நம்ம அந்த டோட்டல் மைண்டை கொடுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கான்சியஸ் மைண்டு தான் என்னென்னு சொன்னால், நம்முடைய மொத்த மனசுமே வந்து கான்சியஸ் மைண்டு தான்.
இப்போ நமக்கு அதாவது நம்ம செயல்படக்கூடியதில் கான்சியஸ் மைண்டை வச்சு தான் எல்லாமே செஞ்சிடறோம். டோட்டல் மைண்டுங்கிறது வந்து ஒரு அது நம்ம கை கண்ட்ரோலில் இல்லை, அது தேவைப்பட்டால் அதுவாக வந்து வேலை செய்யும். நாம் அதை கூப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் எடுத்து வா டோட்டல் மைண்ட் வந்து வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. நம்ம பொறுப்பை படைச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலையை, இப்போ நம்ம உதாரணமாக இருப்போம், வந்து ஒரு லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறோம், லக்கேஜுக்கு வந்து கையில் நம்ம ஒரு சுமக்கிற கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு போர்ட்டரை வாங்கிடுறோம், கூப்பிட்டுக்கிறோம், இந்த போர்ட்டரை தூக்கிட்டு வருவார், நாம் கையை வீசிட்டு போகலாம். இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொன்னால், நம்ம சுமைகளை கொஞ்சம் இறக்கி வைக்கிற ஒரு போர்ட்டர் மாதிரி பயன்படுத்திட்டால் போதும். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.